நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செம்மை கரும்பு நடவில் ஒரு முக்கியமான கோட்பாடு ஊடுபயிர். நம்ம கரும்பு கிடையில் ஊடுபயிரை நிலக்கடலை விதைச்சிருந்தோம். இப்போ 100 நாள் கழித்து அந்த நிலக்கடலை வந்து அறுவடைக்கு வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலக்கடலை வந்து நல்லா வரணும்னா அதுக்கு நல்ல வெயில் வேணும். இப்போ நம்ம கரும்பு நட்டக்கப்புறம் நிலக்கடலையை வந்து சாகுபடி செஞ்சால் கொஞ்ச நாளில் வந்து கரும்பு பயிர் பெருசாகி நிலக்கடலைக்கு போதிய அளவுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்காது, அதனால் விளைச்சல் பாதிக்கப்படும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, முதல்ல நிலத்தை தயார் செஞ்சுட்டு அதில் வந்து வேர்க்கடலை வந்து விதைச்சாச்சு. நிலக்கடலை விதைச்சி ஒரு 45 நாள் கழித்து மேட்டுப்பாத்தி வழியாக கரும்பு நாற்று உற்பத்தி பண்ணோம். ஒரு பரு விதைக்கரணைகள் கொண்டு தான் இந்த நாற்றுகள் நாங்கள் உற்பத்தி செஞ்சோம். 25 நாட்கள் இல்லைனா ஒரு 35 நாட்களான இந்த நாற்றுகளை வந்து நடவு செய்யலாம். நாங்கள் 25 நாட்களான நாற்றுகளை வந்து இந்த வேர்க்கடலைக்கு இடையில் நடவு செஞ்சோம். அப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலையோட வயது 70 நாட்கள், இந்த கரும்போட வயது 25 நாட்கள். இந்த செம்மை கரும்பு முறை கோட்பாடுகளின்படி இந்த கரும்பு நாற்றுக்கு நாற்று 2 அடி இடைவெளியும் வரிசைக்கு வரிசை 5 அடி இடைவெளியும் என்ற விகிதத்தில் தான் இதை நட்டிருக்கோம். இந்த ஊடுபயிராக இருக்க நிலக்கடலையோட மகசூல் எவ்வளவு, வரவு செலவு எவ்வளவு, நிகர லாபம் எவ்வளவு, இது பற்றின தகவல்கள்லாம் அடுத்தடுத்து வர இருக்குது. தொடர்ந்து கண்ணொலியை பாருங்கள். இப்போ இந்த நிலக்கடலையோட மகசூல் பற்றி பார்ப்போம். வழக்கமாக ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 20 மூட்டை அளவுக்கு கிடைக்கும். ஒரு மூட்டை அப்படிங்கிறது இங்கே 40 கிலோ அப்படின்னா ஒரு 800 கிலோ அளவுக்கு கிடைக்கும். அதாவது ஊடுபயிராக இல்லாமல் தனிப்பயிராக செய்யும் போது ஒரு 800 கிலோ அளவுக்கு மகசூல் கிடைக்கும். இங்கே ஊடுபயிராக எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு 15 மூட்டை அப்படிங்கிற அளவு கிடைச்சிருக்கு. ஒரு மூட்டை 40 கிலோ அப்படின்னா ஒரு 600 கிலோ அளவுக்கு மகசூல் கிடைச்சிருக்கு. தனிப்பயிராக இல்லாமல் ஊடுபயிரிலே ஒரு 600 கிலோ அப்படிங்கிறது ஒரு ரீசனபிள் ஈல்டுன்னு தான் சொல்லலாம். வழக்கமாக 110-120 நாட்கள் கூட ஆகும். ஆனால் நீர்ப்பாசனம் இருக்கிறதுனால 100 நாள்லேயே எங்களால் அறுவடை செய்ய முடிஞ்சது. அடுத்து செலவு என்னன்னு பார்த்தா, விதைக்கடலை, அப்புறம் விதைப்பு, இடுபொருட்கள், அறுவடை, களைப்பறிப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான். ஒரு 40-50 கிலோ விதைக்கடலை தேவைப்படும். ஒரு தோராயமாக 4000 ரூபாய் செலவாகும். பிறகு உழவு, விதைப்பு இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 3000 ரூபாய் செலவாகும். களை பறிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4000-5000 வரைக்கும் செலவாகும். அதன் பிறகு இடுபொருட்கள், இயற்கை உரமோ மண்புழு உரமோ இல்லை ஜீவாமிர்தம் இந்த வகையில் ஒரு 2000-3000 ரூபாய் செலவாகலாம். அதன் பிறகு கடலை பறிப்புக்கு ஒரு 3000 ரூபாய் செலவாகும். மொத்த செலவு ஒரு ஏக்கருக்கு 15,000-18,000 வரைக்கும் செலவாகும். நோயின் பெருசாக எதுவும் தாக்கலை. அப்படி ஏதாவது நோய் தாக்குதல் இருந்தால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் இல்லைன்னா மூலிகை பூச்சி விரட்டி செய்து தெளிக்கலாம். அடுத்து இந்த கடலையை விற்பனை செய்வதன் மூலம் என்ன வரவு கிடைக்கும், இதை நீங்கள் வந்து 3 வகையில் அணுகலாம். முதல்ல வந்து கடலையை வந்து அப்படியே விற்றுறலாம். அப்படியே விற்கும்போது 600 கிலோவுக்கு 50 ரூபா அப்படிங்கிற வகையில் கிடைக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு லாபம் வெறும் 12,000 ரூபாய் தான் கிடைக்கும். அதாவது 50 ரூபான்னிங்கன்னா 600 கிலோவுக்கு மொத்தமே 30,000, செலவு 18,000 போச்சுன்னா மிச்சம் வந்து உங்களுக்கு 12,000 தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கடலையை உடச்சி பருப்பாக மாற்றிடலாம். அப்படி மாற்றும் போது ஒரு 450 கிலோ அளவுக்கு பருப்பு கிடைக்கும். அதை வந்து 80 ரூபா அப்படிங்கிற குறைஞ்சபட்ச விலையில் விற்றோம்னா நம்மளுக்கு லாபம் வந்து ஒரு 18,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து கடலை எண்ணெயாக மரச்செக்கு எண்ணெயாக மாற்றி விற்கும் போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்படி நீங்கள் எண்ணெயை மாற்றும் போது ஒரு 200 லிட்டர் எண்ணெயும் ஒரு 250 கிலோ புண்ணாக்கும் கிடைக்கும். இதில் வந்து புண்ணாக்கு விற்பனை செய்கிறது மூலியமாகவே போக்குவரத்து செலவையும் ஆட்டுக்கூலியும் நம்ம சமாளிச்சிக்கலாம். இந்த மரச்செக்கு கடல் எண்ணெயை குறைஞ்சபட்சம் நீங்கள் 220 ரூபா அப்படிங்கிற விலையிலே விற்கலாம். அப்படி விற்கும் போது உங்களுக்கு வரவு வந்து 44,000, அதில் செலவு ஒரு 18,000 போகும்போது 26,000 ரூபாய் நிகர லாபமாக கிடைக்கும். இந்த செம்மை கரும்பு நடவு, களைப்பறிப்பு,
இது எல்லாத்துக்கும் இதை கொண்டே நம்ம செலவு செஞ்சிடலாம். அதன் பிறகு இப்போ கரும்பில் எந்த அளவுக்கு மகசூல் வருதோ அதை விற்பனை செய்கிற வகையில் வர்ற அனைத்துமே லாபம்தான். மேட்டு பாத்தீங்களா எப்படி கரும்பு நாற்றை உற்பத்தி செய்கிறது மற்றும் நிலக்கடலைக்கு இடையில் எப்படி கரும்பு நாற்றுகளை நடுவது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே இரண்டு காணொளிகள் நம்ம சேனலில் இருக்குது. அந்த காணொளிகளோட லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போது நிலக்கடலையோட மகசூல் அதோடய வரவு செலவு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கரும்பு பயிருக்கு வருவோம். 25 நாட்கள் பயிராக நம்ம வந்து கரும்பை நடவு செய்தோம். அதன் பிறகு இப்போ 30 நாள் கழித்து வேர்க்கடலையை வந்து அறுவடை செஞ்சிட்டோம். இப்போது கரும்பு நாற்றோட வயது வந்து 55 நாட்கள். இனி இதோட களை மேலாண்மை, உர மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம என்னென்ன வகையான பராமரிப்பு செய்யணும் இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். இறுதியாக இந்த கரும்பை வந்து எப்படி அறுவடை செய்வது, அறுவடை செய்த கரும்பின் மகசூல் என்ன, நம்ம குறைஞ்சபட்சம் இந்த செம்மை கரும்பின் இலக்காக வந்து 100 டன் அப்படிங்கிற இதன் இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோம், கண்டிப்பாக அது அமையும் அப்படின்னு நம்புவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.